என்னது ஜட்ஜா யாணி பாக்கிறதுக்கு இத்தனை இருந்துகிட்டே நீ போய் ஜட்ஜா ஓகே நாங்க பாட்டு தனித்தனியா ஸ்லைம் செஞ்சனா கண்டிப்பா சண்டை வரும் அதனால நீனே ஜட்ஜா இரு யார் கரெக்டா செஞ்சுட்டுவாங்களோ அவங்கள தான் கரெக்டா நீ சூஸ் பண்ணும் ஏ யாணி எங்க போற ஏ இனியா உன் தங்கச்சி எங்கடா போயிருக்குது ஜட்ஜா இருன்னு சொன்னா எங்க போயிட்டு இப்ப என்னடா பண்றது இவ்வளவு நம்ம வெயிட் பண்றது இருங்க வேற சொல்லிருக்கு கொஞ்சமாவது பொறுமையா சொன்னா மட்டும் கொஞ்சிக்கிறியே எங்க பாரு கட்டிக்கிட்டே இருக்குது ஸ்லைம் மட்டும் வரல உன்னை என்ன பண்றேன்னு பாரு ஏய் நிறைய ஷேவிங் க்ரீம் போட்டுட்டு சரியா வரலனா ஏமல சொல்றியா நான் மிக்ஸ் பண்ணல கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன் நீ என்ன நிறைய ஷேவிங் க்ரீம் போட்டுட்ட அதனால தான் இப்படி ஆயிடுச்சு பாரு ஏய் இன்னும் கொஞ்சம் கலர் சேர்த்துக்கோ அப்பதான் நல்லா பிரைட்டா இருக்கும் அப்ப பாரு ஸ்லைம் நல்லா என்ன கூட கலர் நல்லா இருந்ததுன்னா சூப்பரா இருக்குன்னு சொல்லிடுவாங்கல்ல நீ செய்யலாம் சரிப்பட்டே வராதே நானே பண்றேன் குடு குடு பாரு எப்படி பண்ணிருக்கேன் சூப்பரா இருக்கா நல்ல ஸ்பீடா இந்த கலக்க சொன்னா பொறுமையா கலக்கிட்டு இருக்கேன் இப்ப பாரு எவ்வளவு அழகா நம்ம ஸ்லைம் ரெடி ஆயிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரம் கலக்கினா போதும் ஸ்லைம் ரெடி ஆயிடும் என்னதான் ஸ்லைம் சூப்பரா செஞ்சிருந்தாலும் கையில லைட்டா ஒட்டுதுப்பா அதனால அந்த போராக்ஸ் ஆக்டிவேட்டர் கையில கொஞ்சமா நம்ம அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை மிக்ஸ் பண்ணுவோம் இப்ப பாரு கொஞ்சம் கொஞ்சமா கையில ஒட்டாம இருக்கு நம்ம இதை கையில எடுத்து விளையாண்டு பார்ப்போம் எப்படி இருக்கேன் ஐயோ நம்ம பாட்டுக்கு பந்தாவா சொல்லிட்டோம் இப்ப பாரு அந்த ஸ்லைம் கொஞ்சம் அங்க கட்டி கட்டியா இருக்கு இந்த ஷேவிங் கிரீம் தான் கட்டி கட்டியா இருக்குன்னு நினைக்கிறேன் கரையவே இல்ல ஐயோ நல்ல அழுத்தமா வர இருக்கு ஆனா ஸ்லைம் மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு பரவாயில்ல இதை வச்சு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாப்போம் நம்மள விட நல்லாவா செஞ்சிருப்போம் அந்த பண்டி இல்ல இல்ல நம்ம தான் கண்டிப்பா நல்லா செஞ்சிருப்போம் இதே வைப்போம் டொண்டடாய் பாத்தீங்களா நாங்க ஸ்லைம் ரெடி பண்ணிட்டோம் எவ்வளவு குயிக்கா சீக்கிரமா பண்ணிட்டோம் பாத்தியா நீ செஞ்சதுக்கு பேரு ஸ்லைம் ஆடா ஐயோ கடவுளே இது வந்து பாத்துட்டு அவ்வளவு ஓட்டை அடிக்கிற பிசின் மாதிரி இருக்குடா பாய் ரொம்ப ஓவரா பேசாத முதல்ல நீ போய் ஸ்லைம் செய் அதுக்கப்புறம் என்னோட ஸ்லைம் பத்தி பேசலாம் ஓகே இனியா நாங்க வந்து இப்ப ஸ்லைம் மேக் பண்றோம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பவுல்ல நாங்க கம் ஃபர்ஸ்ட் ஊத்திடுறோம் அதுக்கப்புறம் அதுல நாங்க வாட்டரையும் ஆட் பண்ணிடுறோம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா எங்களோட ஆக்டிவேட்டர் முகி லிக்விட எடுத்து அதை மிக்ஸ் பண்ண போறோம் தேவையானதை முதல்ல பிரிச்சுக்கலாம் இந்த பாக்கெட்டை கொஞ்சமா பிரிச்சுட்டு அப்படியே ஊத்துனா நிறைய போயிடும் ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சின்ன கிண்ணத்துல கொஞ்சமா ஊத்திக்கலாம் அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸ்லைம் மேக் பண்ணிக்கலாம் பண்டி இதை நீ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இரு நான் தேவையானப்போ நான் வந்து இந்த முகி லிக்விட அதில் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஓகேவா இப்போ கொஞ்சமாக நான் ஆட் பண்ணுறேன்
ஹே பாண்டி, சீக்கிரமா மிக்ஸ் பண்ணு, இல்லனா ஸ்லைம் வராது. நல்லா குயிக்கா பண்ணு. இந்த முகி லிக்விட் வந்து நமக்கு சீக்கிரமாவே ஸ்லைம் கொடுக்கும். சோ நமக்கு தேவைனா அப்பப்ப இந்த லிக்விட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லைட்டா திக்கா இருக்கு. சோ நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்றேன். சீக்கிரமா மிக்ஸ் பண்ணு பாண்டி. ஏ பிஞ்சி, எனக்கு ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும். சோ நான் ப்ளூ கலர் மிக்ஸ் பண்றேன். அங்க பாரு, அங்க ஸ்லைம் நல்லா டார்க்கா இருக்கு. அதனால நம்ம ப்ளூ கலர் போடுவோம். இன்னும் டார்க்கா தெரியும். ஐயோ பண்டி, அங்க பாரு, உங்க ஸ்லைம் அப்படி இருக்குனே. ஒரே மாதிரியே இல்ல, அங்கங்க திரு திரியா இருக்கு. சரியாவே இல்லன்னு நினைக்கிறேன். ஏண்டா, உனக்கு என்ன கண்ணா தெரியல? அங்க பாரு, எவ்வளவு அழகா இருக்குனே. நம்ம பிங்கி எவ்வளவு அழகா ஸ்லைம் ரெடி பண்ணிட்டு இருக்கான் பாரு. ஏ பிங்கி, நீ பண்ணிட்டே இரு, சூப்பரா இருக்கு. நல்லா ஸ்பீடா பண்ணு பிங்கி, அப்பதான் சீக்கிரமா ஸ்லைம் கிடைக்கும். இப்ப கரெக்ட்டா இருக்கு. இந்த சமயத்துல நம்ம ஸ்லைம் கையில எடுத்து கொஞ்சம் விளையாடிட்டே இருந்தோம்னா அதுக்கு அப்புறம் ஸ்லைம் கரெக்ட்டா இருக்கும், கையில ஓட்டாது. ஸ்டார்டிங்ல லைட்டா ஓட்டிட்டே இருக்க மாதிரி இருக்கு, அதுக்கு அப்புறம் சரியாயிடும். ஐயோ, அவங்க சொன்ன மாதிரி அவங்க ஸ்லைம் செம்ம சாஃப்ட்டா இருக்கே. அச்சோ, நம்ம பண்ணது ஃபுல்லா வேஸ்ட் ஆயிடுமா? நம்ம பண்ணது எல்லாம் ரப்பர் மேல இருக்கு. இங்க பாரு, எவ்வளவு சாஃப்ட்டா பஞ்சு மாதிரி இருக்கு அவங்க பண்ணிருக்கிறது. என்ன